அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி லா காலேஜோட ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்மிஷன் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திருநெல்வேலி லா காலேஜில் எப்படி அட்மிஷன் போடுவாங்கன்னு. சேம் ப்ரொசீஜர் தான், இருக்கிற எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு போனோம். கைஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்டில் 12th மார்க்ஷீட்டில் கண்டிப்பாக சீல் இருக்கணும், ஸ்கூலோட சீல் இருக்கணும், அதேமாரி டிசிடி ஸ்கூலோட சீல் இருக்கணும். நிறைய காலேஜில் கேட்குறாங்க, ஸோ இந்த காலேஜில் கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் ஹாஸ்டல் டீட்டெயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாஸ்டலை பொறுத்த வரையிலும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ரேட்டிங் 5 ஸ்டார்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரையிலும் 1.5 ஸ்டார் ஆர் 2 ஸ்டார் தான் நான் கொடுப்பேன். ரீசன் ஏன்னா, ஹாஸ்டல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்குது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் சேர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரூமுக்கு 18 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து யாராவது வேக்கன்சி காலி ஆகிடுச்சு, சீனியர்ஸ் ஏதாவது க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூமை சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்கன்னா, 14,000 சொன்னாங்க. 13,000 something ஏதோ சொன்னாங்க, சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தது. ஸோ 14,000 தான் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு 1 வந்து 4,000 பே பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் ஃபீஸ் அதுவும் ஆட் ஆகும். ஸோ அந்த மெஸ் ஃபீஸ் தான் வந்து 2 மந்த்ஸ் 1 4,000 பே பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 80 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலாமா. மார்னிங் ஃபுட்டு தந்துடுவாங்க, மார்னிங் வந்து டிஃபன் எது வந்தாலும் இட்லியா தோசை அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மதியானம் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு ஏற்ற மாதிரி சாதம் சாம்பார் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நடுவில் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ், ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ். பாய்ஸை பொறுத்தவரை ஹாஸ்டல் வந்து இப்போ கிடையாது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் ஹாஸ்டல் வந்து வெளியே தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் ஹாஸ்டல் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஹாஸ்டலில் கொஞ்சம் ஸ்டே பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது வெளியே ப்ரைவேட் ஹாஸ்டல் பார்க்குறது நல்லது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கூடவே தலா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.